ஜாஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 20 திகதி 10 மாதம் 2020 ஆண்டு. கைது செய்யப்பட்ட ரிசாட் பதுதீன் விளக்கமறியலில். கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதுதீன் எதிர்வரும் 27ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 6 நாட்களின் பின்னர் திகிவலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இடம்பெயர்ந்த வாக்காளர்களை புத்தளத்திலிருந்து மன்னாருக்கு இலங்கை போக்குவரத்து சபை கூறிய 22 அரச பேருந்துகளை பயன்படுத்தி அழைத்து வந்தமையினூடாக 9.5 மில்லியன் ரூபாய் அரச பணத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக ரிசாட் பதுதீன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. கடந்த சில தினங்களாக ரிசாட் பதுனை கைது செய்வதற்கு போலீஸ் குழுக்கள் தொடர்ச்சியாக முயற்சிகளை முன்னெடுத்திருந்த நிலையில் திகுவலையில் வீதியிலுள்ள தொடர் மாடியில் ரிசாட் பதுதீன் மறைந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்வதற்கான உத்தரவை பிறப்பிக்க 24 மனுத்தியாலயங்களுக்கு முன்னர் சட்டமா அதிபர் குறித்த சம்பவம் தொடர்பாக பதில் போலீஸ்மா அதிபர் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டனர். அந்த பணிப்புரைக்கு அமைவாக உற்றிய முறையில் முன்னெடுக்கப்பட்டிருந்ததனால் சந்தேக நபர் கைது செய்ய இந்தளவு காலம் அவசியம் இல்லை என்றும் சட்டமா அதிபர் வலியுறுத்தியிருக்கின்றார். நியூசிலாந்தின் புதிய பிரதமருக்கு ஜனாதிபதி வாழ்த்து. நியூசிலாந்தின் பொது தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று பிரதமராக தெரிவான ஜெசிந்தாவுக்கு ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயம் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் மேலும் 3 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுதந்திர வர்த்தக வலயத்தில் இதுவரை வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 216 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஊழியர்களுக்கும் இதற்கான போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்குமாறும் தொழிற்சாலை அதிகாரிகளுக்கு போலீசார் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 20வது திருத்தம் தொடர்பான விவாதத்தை ஒத்திவைக்கவும் எதிர்கட்சி. இந்த வாரம் நடைபெற இருக்கும் முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பின் 20வது திருத்தம் தொடர்பான விவாதத்தை ஒத்திவைக்க எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. எதிர்க்கட்சியின் பிரதம கொரோடா லக்ஸ்மன் கிரியல்ல சபாநாயகர் மஹிந்த ஜாப்ப அபிவர்த்தனவிடம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு புறக்கோட்டையில் விற்பனை நிலையம் ஒன்றில் 4 பேருக்கு வைரஸ் தொற்று. கொழும்பு புறக்கோட்டை 4ஆம் குறுக்கு வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் பணிபுரியும் 4 பேருக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. இவர்களுக்கு வைரஸ் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இவர்களுக்கான வைரஸ் பரிசோதனை முடிவுகள் வந்திருக்கின்றது. மினுவாங்குடை ஆடத் தொழிற்சாலையில் தொற்றுக்குள்ளான ஒருவருடன் தொடர்புடையவர் இந்த வர்த்தக நிலையத்தில் இருந்தமையினால் அங்கு முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனையின் போது வைரஸ் தொற்று உறுதியாகியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த வர்த்தக நிலையத்தில் பணிபுரிபவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்பிருந்த 35 பேரை தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த 205 பேர் வீடுகளுக்கு திரும்பினர். வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 205 பேர் தங்களது தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்து இன்று வீடுகளுக்கு திரும்பியிருக்கின்றனர். முப்படையினரால் நடத்தப்படும் 4 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த 205 பேரை இவ்வாறு வீடுகளுக்கு திரும்பியிருக்கின்றனர். விசாரணைகள் முடிந்ததும் நீதிமன்றத்தில் ஆஜராக்குவோம் போலீஸ். கடந்த சில நாட்களாக தலைமுறைவாக இருந்த தெரிவிக்கப்பட்டு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதுதீன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடமான அடிப்படை விசாரணைகள் நிறைவேற்றதும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. நவம்பருக்குள் புதிய அரசியல் யாப்பு ஜனாதிபதி. தான் பதவியேற்று 1 வருடம் நிறைவேற்றுவதற்குள் புதிய அரசியலமைப்பு அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி கோத்தபாய. உத்தேச 20வது திருத்தச் சட்டத்தினை நிறைவேற்றுவதில் நெருக்கடிகள் தோன்றியுள்ள நிலையில் தன்னை நம்பி வாக்களித்த 69 லட்சம் மக்கள் தனக்கு தந்த ஆணையின்படி புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவது தனது கடமை என்றும் அதனை தனது ஆட்சியின் 1வது வருடத்துக்குள் செய்து முடிக்கப் போவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடம் நவம்பர் மாதம் 21ஆம் திகதி கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீராடச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் மரணம். கலைவெல பகுதியில் 3 சிறுவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கலைவெல பிரதேசத்தில் 2 சிறுமிகள் மற்றும் 1 சிறுவன் ஆகியோரது சடலங்களில் இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கின்றது. கலைவெல கால்வாயில் நீராடச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சிறுவர்களின் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றனர்.
இதேவேளை ஒரே குடும்பத்தினைச் சேர்ந்த குறித்த சிறுவர்கள் காணவில்லை என்று கலைவேலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தமை நினைவூட்டத்தக்கதம். 20 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளான பால் ஏற்றிச் சென்ற டிப்பர் லொரி. நோவோட்டிலிருந்து மஸ்கலியை நோக்கி பால் ஏற்றிச் சென்ற டிப்பர் லொரியொன்றோ 20 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதாக மஸ்கலிய போலீசார் அறிவித்துள்ளனர். விபத்தில் யாருக்கும் காயங்கள் இல்லை என்று தெரிவித்த மஸ்கலிய போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. பல அதிர்ச்சி தகவல்கள் எதிர்காலத்தில் வெளியிடுவேன். பூஜிதம் உஜித்த ஞாயிறு தாக்குதல் குறித்து தெரிவிப்பதற்கு பல விடயங்கள் உள்ளன என்று தெரிவித்த முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித ஜி சுந்தர எதிர்காலத்தில் அவற்றை பகிரங்கப்படுத்துவதற்கு தயார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை நான் எங்கும் தெரிவிக்காத விடயங்கள் ஆணைக்குழுவின் விசாரணையின் இறுதி நாட்களில் வெளிப்படுத்த தயார் என்று குறிப்பிட்டுள்ள அவர், ஆணைக்குழு அனுமதி வழங்கினால் நான் அவற்றை வெளிப்படுத்துவேன். உஜித்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க முயன்றதாக போலீசாரின் மேல் மாத்திரம் குற்றச்சாட்டுகள் சுமத்த முடியாது. போலீசாருக்கு கூட்டு பொறுப்புணர்வே உள்ளது. பல நெருக்கடிகளின் மத்தியில் நானும் எனது கீழ் பணிபுரிந்த அதிகாரிகளும் மிகவும் அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்தனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 20வது திருத்த சட்டப்பேரவை முடிந்தளவில் நிறைவேற்ற வேண்டும். ஜனாதிபதி அரசமைப்பின் 19வது திருத்த சட்டத்தை வைத்துக்கொண்டு என்னால் எதனையும் செய்ய முடியாது. உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை கவனத்தில் கொண்டு கூடிய விரைவில் 20வது திருத்த சட்டப்பேரவை நிறைவேற்றிவிட வேண்டும். இந்த சட்டப்பேரவை இழுத்தடிக்க நான் அனுமதிக்க வழங்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச. காணாமல் போன பெண் கள்ளக்காதலனுடன் பதுங்கியிருந்த நிலையில் கைது, சேர்ந்து வாழ அடம்பிடிப்பு. காணாமல் போனதாக கருதப்படும் இரு பிள்ளைகளின் தாயும் அவரது கள்ளக்காதலனையும் பிபிலி போலீசார் கைது செய்தனர். குறித்த பெண் தனது 2 வயது குழந்தைக்கு மருந்து எடுக்க செல்வதாக கூறி பிபிலை பொது வைத்தியசாலைக்கு கடந்த சனிக்கிழமை சென்றிருக்கின்றார். அதனையடுத்து அந்த பெண் காணாமல் போய்விட்டதாக பெண்ணின் கணவனினால் பிபிலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 3 பேருக்கு வைரஸ். வவுனியா பூந்தோட்டத்தில் அமைந்துள்ள தனிமைப்படுத்தல் நிலையத்தில் கம்பகாவைச் சேர்ந்த 3 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டமையினால் வைத்தியசாலையும் தொற்று நீக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் சமூக தொற்று அபாயமில்லை. யாழ்ப்பாணத்தில் சமூக தொற்று என்று மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும், எனினும் பொதுமக்கள் சுகாதார நடைமுறையை பின்பற்றுவது அவசியம் என்றும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் வலியுறுத்தியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் 10 மாத குழந்தைக்கு ஏற்பட்ட துயர முடிவு. காய்ச்சலுடன் ஏற்பட்ட வயிற்றுப்போக்கு காரணமாக பண்டத்தரிப்பு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்போதன வைத்தியசாலையில் மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 10 மாத ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளதாக இளவாலை போலீசார் அறிவித்துள்ளனர். நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் ரிசார்ட் பதுதீன். முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதுதீன் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் தற்பொழுது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. 1.5 லட்சம் தொற்றாளர்கள் சமூகத்தில் காணப்படலாம். பீதியை கிளப்பும் நளின் பண்டாரம். மினுவாங்குடை ஆடத் தொழிற்சாலையுடன் தொடர்புடைய தொற்றாளர்களில் சுமார் 1.5 லட்சம் பேர் சமூகத்தில் காணப்படலாம். எனவே அரசாங்கம் தொற்றாளர்களை இனங்காண்பதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற வைரஸ் பரிசோதனைகளில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா குறிப்பிட்டுள்ளார். பௌத்த சங்கத்தினரின் அனுமதியின்றி 20ஐ நிறைவேற்றினால் அதற்கு பதிலளிக்க தயார். பௌத்த சங்கத்தினரின் அனுமதியின்றி அவர்களை புறக்கணித்துவிட்டு 20வது திருத்தச் சட்டத்தை ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச நிறைவேற்ற தயாராகினால் அதற்கு பதிலளிக்க பௌத்த மகா சங்க சபையினர் தயாராக இருப்பதாக ஆனந்த தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பௌத்தத்துக்காக நிதி, ஆயுதப்படைகளுக்கு பயிற்சி, இலங்கையிடம் உத்தரவாதம் பெற மோடியிடம் விக்கி வலியுறுத்தல். பௌத்தத்துக்கான நிதி, ஆயுதப்படைகளுக்கு பயிற்சிக்காக வழங்கப்படும் உதவிகள் தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படக்கூடாது என்ற உத்தரவாதத்தை இலங்கை அரசிடம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். யாழ்ப்பாணத்தில் வைரஸ் மருத்துவமனைக்கு எதிராக போராட்டம் நடத்த மக்கள் முயற்சி, போலீசார் குவிப்பு. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச மருத்துவமனையை வைரஸ் மருத்துவ நிலையமாக மாற்றும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளன. மாவட்டத்துக்கு ஒரு வைத்தியசாலை அமைக்கும் அரசாங்க திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணத்துக்கான வைரஸ் மருத்துவமனையாக மருதங்கேணி பிரதேச மருத்துவமனை தெரிவு செய்யப்பட்டு அதன் பணிகள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டுள்ளது.
அரசியல் பழிவாங்கல் ஆணைக்குழுவில் மைத்திரி முன்னிலை. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முதன்முறையாக முன்னிலையாகியிருக்கின்றார். நன்றி.